நான் உங்கள் லகேஷ் கிச்சன் கார்டன். இன்றைக்கான பதிவில் நம்ம பார்க்க போற வீடியோ மாடி தோட்ட வில்ல பார்ட் 7 வீடியோ. இது என்னென்ன முக்கியமா, இந்த ஷோ வந்து பூச்சி விரட்டிகள் பத்தி சொல்லக்கூடிய ஒரு எபிசோடுங்க. இது நம்ம ஏற்கனவே வந்து பூச்சி விரட்டி பத்தி பல வீடியோஸ் போட்டிருக்கோம். ஐகான் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தருங்க, செக் பண்ணி பாத்துக்கோங்க. முக்கியமா பாருங்க, என் செடியில வந்து எந்த அளவுக்கு அந்த வெட்டுக்கிளி வந்து தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. முக்கியமா சின்ன வெட்டுக்கிளி, பெரிய வெட்டுக்கிளியா இருந்தா கூட நான் கண்டுபிடிச்சிருப்பேன். இந்த இலைகள் எல்லாம் வந்து எல்லாமே ஓட்டையா ஆயிடுச்சு பாருங்க, ஆரோக்கியமாவே இல்லை. இந்த வெட்டுக்கிளிங்க வந்து இதே மாதிரி சின்ன சின்னதா எல்லா இலைகளிலும் பரவி இருக்கு. ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் இதை கவனிக்க ஆரம்பிச்சேன். பாருங்க, என் செடி வந்து எந்த அளவுக்கு இருந்தத எந்த அளவுக்கு இது வந்து ஓட்டை போட்டு அந்த செடி வளர்ச்சியை தடுத்திருக்கு பாருங்க. அதனால்தான் இன்ட்ரோ கூட நான் வந்து இந்த அளவுக்கு போட்டேன், ஏன்னா மோசமா மாத்தி வச்சிருக்கு பாருங்க. சரிங்க, இதுக்கு வந்து எந்தெந்த மாதிரி தீர்வு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தீர்வு வந்து, ஒண்ணு, பூண்டு வாசனைக்கு இந்த வெட்டுக்கிளி வரவே வராதுங்க. ரெண்டாவது, மாவு தூவி விடுறது. இதுல நம்ம செலக்ட் பண்ண போட்டு வந்து பூண்டு வாசனையால இந்த வெட்டுக்கிளியை வந்து நம்ம விரட்டுறது தாங்க. ஏன்னா பூண்டு வாசனைக்கு பாம்பும் வராது, அதே சமயம் வெட்டுக்கிளி வராதுன்னு சொல்லுவாங்க. வெட்டுக்கிளி வந்து நான் தெளிச்சு பார்த்துருக்கேன், நல்ல எஃபெக்டிவான ஒரு ரெமிடி தான் அது. எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பூண்டு எடுத்து வச்சு அதோடைய பற்கள் வந்து தனியா நான் எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு பூண்டு உடைய அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம அரைச்சி ஏத்துக்க போறோங்க. நான் சொல்ற அளவு நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க செடிக்கு எதுவுமே ஆகாது, பூச்சியும் வந்து போயிடுங்க. இப்போ வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. முக்கியமா வந்து அரைக்கும் போது நல்லா சாஃப்டா அரைங்க, ஒன்றும் பாதியமா அரைக்க வேண்டாம். அரைத்த பிறகு நம்ம என்ன செய்யணும்னா வாட்டருடைய அளவு கவனிக்கணும். நான் வந்து எவ்வளவு எடுத்திருக்கேன்னா, நான் வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேங்க. 4 கப் வாட்டர் நம்மளுக்கு தேவைப்படுது. உங்களுக்கு வந்து அதிகமா தேவைப்பட்டதுன்னா 2 பூண்டு எடுத்துக்கணும். 2 பூண்டு எடுத்து 8 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும், அதாவது 8 கப்பு. இப்போ வந்து நான் 1 பூண்டு எடுத்திருக்கேன், 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருக்கேன். இதனால வந்து சூடு ஏறிட்ட பிறகு நம்ம வந்து அந்த கலவையை கலந்துக்கலாம். நான் வந்து வேகமான தீயில தான் வந்து இது குக் பண்றேன், மிதமான தீயில இல்லை. வேகமான தீ அதாவது ஃபுல் ஸ்பீட்ல வச்சு நம்ம வந்து இதை கலக்க போறோம். இப்போ வந்து நல்லா இப்போ சூடு ஏறிட்ட பிறகு நம்ம அரைத்து வச்சு அந்த கலவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு வந்து இது நுர அதிகமாகும், நம்ம வந்து கலரி விடணும். எது வரைக்கும்னா ஒரு கொதி வர மாதிரி இருக்கும், நல்லா பொங்கி வரும். அப்போ வந்து நம்ம வந்து இதை நம்ம ரெடி ஆயிடுச்சு, நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு 1 நைட் ஃபுல்லா நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத இதை விட்டுருந்தோம். அப்போதான் வந்து இது எஃபெக்டிவா வேலை செய்யணும். ஏன்னா வந்து ஒரு நீங்க இந்த பூச்சி மருந்தை ரெடி பண்றீங்கன்னா காலையில வந்து ரெடி பண்ணக்கூடாது, நைட் ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் வந்து தான் இதை யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம வெட்டுக்கிளிக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த மருந்து தயார் செஞ்சிட்டோம். இப்போ நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் அங்கே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பூச்சி மருந்து தயாராயிடுச்சு. இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறத கலரி விட்டுட்டு 1 நாள் நைட்டு டிஸ்டர்ப் பண்ணாத விட்டுடுங்க. மறுநாள் நம்ம என்ன செய்யணும்னா முக்கியமான வேலை இருக்கு, அதையும் பார்த்துடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்ட பிறகு என்ன செய்யணும்னா, நீங்க 1 கப் அளவுக்கு இதை எடுத்துக்கணும். ML கணக்கில் இருந்து 1 கப் அளவுக்கு எடுத்துட்டு அதை 2 மடங்கு கப்பில் வந்து நீங்க மெஷர்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து 1 கப் வந்து நீங்க இதை எடுத்தீங்கன்னா இதோட 2 மடங்கு அளவுக்கு நம்ம வாட்டர் கலந்து இந்த ஃபெர்டிலைசரை நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்கும். இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னா, 1 நாளுக்கு நான் பயன்படுத்திடுறேன். ஏன்னா நான் வச்சு பயன்படுத்த முடியல, ஏன்னா அவ்வளோ அது அட்டாக் ஆயிட்டனால நான் 1 நாளில் பயன்படுத்திடுறேன். ஆனால் நான் 1 டே தான் இதை யூஸ் பண்ணுங்க. இதை இப்போ வந்து வடி கட்டிடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டவங்க பூச்சி வந்து தயாராயிடுச்சு. உங்களுடைய ஸ்ப்ரேயரில் வந்து அடைக்காத அளவுக்கு நல்லா வடி கட்டி வச்சிருக்கணும். இப்போ வந்து இப்போ நான் 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதாவது 1 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இதே அளவு மெஷர்மெண்ட் கொண்ட ஒரு வாட்டரை 2 மடங்கு அளவுக்கு ஏற்றுக்கணும், அதாவது 2 கப் அளவுக்கு நம்ம எடுத்து கலந்து பயன்படுத்த வேண்டியது தான். இந்த பூச்சி விரட்டி வந்து வெட்டுக்கிளிக்கு நல்லாவே யூஸ் ஆகுது, அதை பூச்சிக்கு வந்து இது யூஸ் ஆகுமா தெரியல. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி புதுசான புதுசு புதுசாக நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம்.
ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான விஷயம், நீங்க நைட்டு கூட தெளிக்கலாம். முக்கியமாக மழை காலங்களை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். நீங்க ஸ்ப்ரே பண்ணாலும் வந்து இந்த ஃபெர்டிலைசர் எஃபெக்டிவே இருக்காது. அதனால நைட்டு ரைனியா இருக்கவே நான் வந்து மார்னிங் டைம் யூஸ் பண்றேங்க. நீங்க ஈவினிங் டைம் யூஸ் பண்ணா கூட நல்லா எஃபெக்டிவா இது வேலை செய்யும். இப்போ இந்த பூண்டு வாசனை ஆகாத இந்த வெட்டுக்கிளிக்கு நல்லா ஒரே ஸ்ப்ரே பண்றோம். ஸ்ப்ரே பண்ணிட்ட பிறகு இதோட ரிசல்ட் வந்து நான் மார்னிங் போஸ்ட்ல நான் சென்ட் பண்றேன், எந்த அளவுக்கு என் செடி இருக்குன்னு. இப்போ பாருங்க, நல்லா ஸ்ப்ரே பண்ண போது நீங்களே கண் கூட பாப்பீங்க, அந்த வெட்டுக்கிளி வந்து தெரிச்சு போகும். அதாவது அது ஜம்ப் பண்ணி வேற இடத்துக்கு போகுது, உங்களால நல்லா பார்க்க முடியும். அதே சமயம் வந்து அது இன்ஆக்டிவா இருக்கும், பாக்கிறதுக்கு வந்து அது நல்லாவே இருக்காது, வேகமா போகாது, அப்படியே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அந்த வெட்டுக்கிளி மேல இந்த எண்ணெய் பசை இருக்கும் இந்த பூண்டு ஸ்ப்ரேல வந்து, அதனால அதான் சரியா நகர முடியாது. குறி வச்சு நல்லா வந்து இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்க. முக்கியமா வந்து இலை அடிகளிலும் நல்லா வந்து படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்க. ஏன்னா வந்து இது நல்லா ஒழியும் இந்த பூச்சி வந்து. இப்போ இந்த வேம்பயர் வெட்டுக்கிளியை வந்து நம்ம பூண்டு வச்சு நம்ம துரத்திட்டோங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து புதுசு புதுசா வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. எவ்ரி சண்டே வந்து இந்த ஹெல்த் டிப்ஸ் அல்லது வந்து குக்கிங் வீடியோ அப்லோட் பண்றோம், மறக்காம வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.